Welcome to Sai Simple Samayal. இன்னைக்கு நாம prawn 65 எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் 1/2 கிலோ எரா க்ளீன் பண்ணி எடுத்துக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் prawn flour, 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள்ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1 டேபிள்ஸ்பூன் எலுமிச்சை சாறு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன், தயிர் 2 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. இப்போ எடுத்து வச்சிருக்க இறால கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, மிளகாய்ப்பூ, தயிர், இஞ்சி பூண்டு விழுது, லெமன் ஜூஸ், கரம் மசாலா, தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஒரு மணி நேரம் ஆயாச்சு. இப்போ எறா ஃப்ரை பண்ணிடுறேன். கடாயில் எறா பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் ஸ்டவ்வை மீடியம் ஹைல வச்சுட்டு இந்த எறாவை ஒன்று ஒன்றா அதுக்குள்ளே சேர்த்து சேர்த்து இப்போ கிட்டத்தட்ட 1 நிமிஷம் ஆகுது. அது வரைக்கும் அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இப்போ ஒரு எறாவா திருப்பி போடலாம். இதுக்கப்புறம் எறாவை அடிக்கடி திருப்பி விட்டு எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோ. கிட்டத்தட்ட 5 நிமிஷம் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிட்டேன். பாருங்கள் எல்லா இறாவும் எப்படி வெந்து நல்லா கிறிஸ்பியாக ப்ரௌனி ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து சோப்போம். பாருங்கள் மொறுமொறு ப்ரான் 65 சூப்பராக தயாராகிடுச்சு. ஃப்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிம்பிளா சமைங்க, சுவையா சாப்பிடுங்க.